அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் இவர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அவர் அருள் ஜோதி ஜோதிட சேனல். இந்த பதிவில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குணாதிசயங்கள், அதிர்ஷ்ட யோக பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், பயன்பெற முடியும். சரி, இப்போ சதயம் நட்சத்திரக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாங்களா? ஓ வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பால்வெளி பாதையில் 100 நட்சத்திரங்களை கொண்ட கூட்டமைப்பு தான் இந்த சதயம் நட்சத்திரம். இது வட்ட வடிவமுடைய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை வருணன், நட்சத்திர அதிபதி ராகு பகவான். விருட்சம் கடம்ப மரம். இந்த நட்சத்திரம் கும்பராசியில் உள்ளது. புராணத்தில் வருணன் என்று சொல்லக்கூடிய வருணதேவன் வேத காலத்தில் மிகச் சிறப்பு பெற்றிருந்த தேவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 12 ஆதித்யர்களில் இவர் ஒருவராவார். இவர் உலகம் முழுவதும் பறந்திருப்பவர். மேகம், மலை, ஆறு, கடல் போன்ற நீர் சார்பான அம்சங்களுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் துன்பத்தை நீக்கி வாழ்வு எனும் நீரை வார்ப்பவர் வருண பகவான் ஆவார். ரிக்வேதத்தில் வருணன் மிக முக்கியமான கடவுளாக போற்றப்படுகிறார். இந்த உலகை ஒரு சட்ட நியதிக்குள் இயங்க வைப்பவர் வருண பகவான். இந்த வருண பகவானின் மகன்தான் தமிழ் முனிவரான அகஸ்தியர் ஆவார். அந்த வகையில் வருணனுக்கும் தமிழுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. பிராமணர்கள் நாள்தோறும் செய்யும் சந்தியாவந்தன மந்திரத்தில் வருண வழிபாடு இருக்கிறது. மழை பெய்யாமல் வறட்சி நிலவும் காலங்களில் வருண ஜபம் என்னும் வேத மந்திர சடங்கு நடத்தப்படுகிறது. வருண பகவான் தமிழர் வகுத்த திணைக்கடவுள்களில் நெய்தல் நிலத்தின் தெய்வமாவார். சங்க இலக்கியங்களில் வருணனை கடல் தெய்வம் என்றும் குறிப்பிடுகின்றனர். சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் அவதரித்தது இந்த சதய நட்சத்திரத்தில்தான். கௌபாலர் சித்தர் அவதரித்ததும் இந்த சதய நட்சத்திரத்தில்தான். அமிர்தத்தை தரக்கூடிய நட்சத்திர மண்டலமாக இது விளங்குவதால் 100 குணப்படுத்துபவர்கள் என்று இந்த நட்சத்திரத்திற்கு பொருள்படும், அல்லது 100 பூக்கள் என்றும் சொல்வார்கள். இந்த நட்சத்திரத்தின் அடையாள குறியீடு வட்டமாகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்ப்பதற்கு வசீகரமான தோற்றம் கொண்டவராக இருப்பீங்க. நல்ல உடல் வலிமை கொண்டவராக இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காம உண்மையாக பழகுவீங்க. தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருப்பீங்க. நல்ல அறிவாளியாகவும் திகழ்வீங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உண்மைக்காக போராடுவீங்க. உங்களுக்கென்று ஒரு சில கொள்கைகளை விதித்து அந்த கொள்கையின் வழியில் தான் நீங்கள் நடப்பீங்க. உங்களுடைய இந்த நேர்மையான குணத்தால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். வீரமும் துணிச்சலும் உள்ள நீங்கள் எதற்கும் போராட தயங்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் ஓய்வு பெற மாட்டீங்க. நல்லா யோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க. முடிவெடுத்த பின்பு அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் நம்பர் 1 இருப்பீங்க. உங்களுக்கு அளவு கடந்த ஞாபக சக்தி இருக்கும். அதனால் உங்களை யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. உங்களுடைய தன்னம்பிக்கையால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்குவீங்க. உங்களுடைய நல்ல குணங்களால் நீங்கள் எல்லோராலும் விரும்பப்படுவீங்க. உங்களுக்கு அதிகமாக ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய திருப்பணிகள்லாம் செய்வீங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அதில் உயர்ந்த நிலைக்கு சீக்கிரமாக வந்துடுவீங்க. சிறிய வயதிலேயே பெரிய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது. எதிரிகளை கண்டு பயப்பட மாட்டீங்க.
ஒழுக்கமும் நல்ல குணநலன்களும் கொண்ட நீங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் உங்களைப் போலவே நல்ல நெறிகளை கடைபிடிக்க சொல்லுவீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்ய நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்ககிட்ட சிறந்த பேச்சாற்றல் இருக்கிறனால பேச்சினாலே எல்லாத்தையும் கவர்ந்துடுவீங்க. பல்கலை வித்தகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் சாதனை படைப்பீங்க. உங்களில் சிலர் அதிகமாக தர்ம காரியங்கள் செய்வீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, அனாதை விடுதிகள், முதியோர் இல்லங்கள், சமூக தொண்டு போன்றவற்றெல்லாம் ஈடுபடுவீங்க. நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் கொண்ட நீங்கள் மனசில் எதையும் வச்சுக்காம ஒளிவுமறைவு இல்லாமல் பேசுவீங்க. மற்றவர்களுடைய மனசு புண்படும்படி நீங்கள் பேசவும் மாட்டீங்க, நடந்துக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு ஓய்வெடுப்பதே பிடிக்காது. உங்கள் உடம்பு வேணால் கட்டில் படுத்துருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தேடல்னால் அதிகமான அறிவை நீங்கள் பெறுவீங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்கிறதுல நீங்கள் கில்லாடி, கரெக்டாக காய் பார்த்து அடிப்பீங்க. நீங்கள் தொட்டது துளங்கும் கைராசிக்காரர் அப்படின்னு பேர் வாங்குவீங்க. முடியாமல் தடைப்பட்ட செயல்கள்லாம் கூட நீங்கள் கூட போனால் அந்த செயல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத நீங்கள் உங்கள் பணமும் தேவையில்லாமல் செலவழிப்பதை விரும்ப மாட்டீங்க. காசு விஷயத்தில் கராராக இருப்பீங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய கௌரவமான உடைகளையே நீங்கள் விரும்பி அணிவீங்க. உங்கள் உடைகளில் டாம்பீகமோ ஆடம்பரமோ இருக்காது. உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வீங்க. சார், வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்ப்பீங்க. வெளிநாடு சென்று நிறைய பொருள் சேர்ப்பீங்க. உங்கள் கூட பிறந்தவர்களோடு மிகவும் அன்பாக இருப்பீங்க. குடும்பத்தாரோடு பாசம் மிகுந்தவர்களாக இருப்பீங்க. செல்வ வளமும் பொறுமை மிக்கவரான நீங்கள் விசாலமான மனம் கொண்டவராகவும் இருப்பீங்க. உங்களில் சிலருக்கு கேலி பேச்சு, நயாண்டி பேச்சு இதெல்லாம் ஆர்வம் இருக்கும். தப்பு செய்தவங்களை அந்த தப்பு உணர்கிற வரைக்கும் அவங்கள நீங்கள் விடமாட்டீங்க. உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. அப்படி வந்துட்டால் நீங்களாக இருக்க மாட்டீங்க. அதனால் கோபத்தில் உங்களை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகுவீங்க. நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கும்போதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடும்போதோ மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு சிக்கலை தரும். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட செல்லமாகவும் இருப்பீங்க, கண்டிப்பாகவும் இருப்பீங்க. உங்களில் சிலருக்கு உங்களுடைய உறவினர்களால் ஏமாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன தேவையோ அதை முறையாக பூர்த்தி செய்து கொடுப்பீங்க. நீங்கள் உயர்ந்த குறிக்கோளும் பெரிய லட்சியங்களும் வச்சுருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டாலும் என் கடன் பலனை எதிர்பாராமல் பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற குறிக்கோளுடன் செயல்படுவீங்க. உங்களுடைய தாராள குணத்தால் உங்களை சார்ந்த மற்றவர்கள் பலன் பெறுவாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிறக்கும்போதே ராகு திசையில் பிறந்திருப்பீங்க. இந்த ராகு திசை 18 வருட காலமாகும். பள்ளி படிப்பு படிக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த ராகு திசை நடக்கும். ராகு பகவான் என்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் மூலம் கல்விக்கு சாதகமான அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும். நீங்கள் அனைத்து பாடங்கள்லையும் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. படிக்கும் காலகட்டங்களில் விளையாட்டு போட்டிகளில் அதிகமாக ஈடுபட்டு பரிசுகளை அள்ளி குவிப்பீங்க. உடல் பலத்தை கொண்டு விளையாடும் விளையாட்டுகள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சதய நட்சத்திரம் 3ம் பாதம் 4ம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விவரமறியாத குழந்தை பருவத்திலேயே இந்த திசை முடிஞ்சிடும். இயற்கையாகவே உங்களுக்கு இசையில் நாட்டம் இருக்கும். அதனால் இளமை காலத்திலேயே உங்களில் ஒரு சிலர் இசைகள் பயில்வீங்க. அடுத்து உங்களுக்கு குரு திசை ஆரம்பிக்கும். இந்த குரு திசை 16 வருட காலமாகும். குரு பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரத்தின் மூலம் கல்விக்கு சாதகமான அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு கல்லூரி படிப்பு சிறப்பான முறையில் அமையும். உயர்நிலை கல்வி நல்ல விதமாக
கற்று தேர்வீங்க. நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் பட்டம் பெறுவீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 9 பாவம் பலம் குறைந்திருந்தால், கல்லூரி படிக்கும் காலகட்டங்களில் நடப்பு திசைகளும் புத்திகளும் பலம் குறைந்திருந்தால், அது கல்விக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களால் கல்லூரி படிப்பு சரியாக முடிக்க முடியாது. நிறைய அரியஸ் பேப்பரை வச்சு தடுமாறிட்டு இருப்பீங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய 20 முதல் 60 வரை தான் தன் வாழ்நாளில் மிக முக்கியமான காலமாகும். இந்த காலகட்டங்களில் தான் தொழில் மூலமாகவோ அல்லது உத்தியோகத்தின் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய வருமானம், குடும்பம், குழந்தைகள், அந்தஸ்து, புகழ், கௌரவம், சொத்து இவைகள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் தான் பெற முடியும். இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கணும். குரு பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்துக்கு சாதகமான அமைப்பில் இருந்தால் படித்து முடித்தவுடன் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் படித்தீங்களோ அது சார்ந்த துறையிலேயே உங்களுக்கு உத்தியோகம் அமையும். குரு பகவான் அரசு கிரகமாக இருப்பதால் சிலருக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் அமையும். சிலர் தனியார் துறையில் உத்தியோகம் பார்த்தா அதில் உயர்நிலை பதவிகளை வகிப்பீங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தாலும் அறிவாற்றலாலும் கூடுதல் பொறுப்புகள்லாம் எடுத்து செய்வீங்க. உங்களுக்கு உரிய வயதில் திருமணம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அமைவார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் அன்போடு நடந்துக்குவீங்க. அவங்களும் உங்ககிட்ட அன்போடு நடந்துக்குவாங்க. மகிழ்ச்சிகரமான குடும்பமாக பலர் பார்த்து வியக்கும்படி குடும்பத்தை நடத்துவீங்க. உரிய வயதில் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் அமையும். குழந்தைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இவை எல்லாமே ஏற்படும். உங்களுடைய குடும்ப கட்டமைப்பு சிதறாத வண்ணம் பார்த்துக்குவீங்க. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அரவணைச்சு செல்வீங்க. குரு பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பொருளாதாரத்திற்கு சாதகமான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா, இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை தரக்கூடிய காலமாகும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும். இந்த சனி திசை 19 காலமாகும். சனி பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல வலுவான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நிலையான வருமானம் அமையும், நிலையான சொத்துக்கள் அமையும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அழகிய வீடு, உயர்ரக வாகன யோகங்கள் இவைகள் எல்லாமே ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அந்தஸ்தும் மிக்க ஒரு மனிதராக நீங்கள் வளம் வருவீங்க. பெரிய மனிதர்கள், உயர் பதவிகளில் வகிப்போர் உங்களுக்கு தொழிலுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இவைகள்லாம் பணத்தை எப்படி பன்மடங்கு பெறுகிறது அப்படிங்கிறதுலையே இருக்கும். ஆனால் நேர்மையான வழியில் தான் இந்த முயற்சிகளை எடுப்பீங்க. பல கிளைகள் வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு தொழில் பெருகும். உங்களுடைய முதலீடுகள் பன்மடங்கு பெருகும். தொழில் சார்ந்த வகையில் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு அதிக ஆதாயங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலமாகும். கலைத்துறையில் பேரும் புகழும் சம்பாதிப்பீங்க. மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது பார்வைக்கும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயலுக்கும் சரி, நீங்கள் ஒரு தனி மனிதராக காட்சியளிப்பீங்க. அடுத்து உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கும். இது 17 காலமாகும். இந்த புத பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பலம் பொருந்தி இருந்தார் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனாலும் பேச்சாற்றலாலும் வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்குவீங்க. வெளிநாடு சென்று தொழில் செய்யும் அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவீங்க. அதிக பண வருவாய் ஏற்பட்டு அசையாத சொத்துக்கள் அதிகமாக சேரும். உங்களில் சிலர் கலைத்துறைகளில் ஈடுபட்டு சோசியல் மீடியாக்களில் பிரபலமானவராக விளங்குவீங்க. சோசியல் மீடியாக்கள் மூலம் நல்ல வருமானம் பார்ப்பீங்க. நீங்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளார ஒரு ரகசிய வாழ்க்கையும் இருக்கும். உங்களில் சிலருக்கு விண்வெளி சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும்.
உங்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் தியானம் செய்யும் பழக்கத்தினை விடாது கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு, சனி, புதன் இந்த மூன்று கிரகங்களும் நல்ல விதமான தொடர்பை கொண்டிருக்கணும். ஏன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய திசைகள் உங்களுடைய சம்பாதிக்கிற வயசில் தான் வருது. அதனால் இந்த கிரகங்கள் பலமான அமைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் மூலம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இல்லாமல் 8-12 பாவங்களோடு தொடர்பு பெற்றிருந்தால் மேற்சொன்ன பலன்களுக்கு எதிர்மாறானதாகவும் தடங்கல்களையும் தான் ஏற்படுத்தும். அடுத்து உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும். இது 7 வருட காலமாகும். அதற்கு அடுத்து சுக்கர திசை ஆரம்பிக்கும். இது 20 வருட காலமாகும். இந்த 2 திசைகளும் உங்களுடைய வயோதிக காலத்தில் தான் வரும். இந்த 2 கிரகங்களும் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 5, 7, 11 பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் இந்த வயோதிக காலம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமானதாக அமையும். அதிகமாக திருப்பணிகள்லாம் செய்வீங்க, நன்கொடைகள் வழங்குவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை போவீங்க, மன்னிக்கும் சுபாவம் உள்ளவராக திகழ்வீங்க. தெய்வீக குணம் கொண்டவரான உங்களுக்கு தெய்வீக அருள் சுலபமாக கிடைக்கும். புதிரான விஷயங்கள், தத்துவங்கள் இவைகளில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள், மருமகன், மருமகள், பேரன், பேத்திகள் இவர்களோட சந்தோஷமாக வாழ்வீங்க. அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க. உங்களுடைய சொத்துக்களை கண்டு உங்களுடைய வம்ச வாரிசுகள் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அடைவாங்க. உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடிய மிக உன்னதமான நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரமாகும். அடுத்து இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரத்தினை பார்க்கலாம். மரணத்தை வென்ற மகான், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், திருவருட்பிரகாச வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, மனிதராக பிறந்த ஒருவர் கல், காமம், கொலை, களவு, பொய் இவ் 5ஐயும் கைவிட வேண்டும். இந்த 5ம் ஒரு மனிதனுக்கு கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மது அருந்தக்கூடாது, மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் தான் பார்க்க வேண்டும். எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு இழைத்தல் கூடாது. மற்ற உயிர்களை கொன்று மாமிசத்தை உண்ணக்கூடாது. கொலை செய்யக்கூடாது. அடுத்து பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது. அடுத்து எக்காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்லக்கூடாது. இந்த 5ல ஏதாவது ஒன்றை செய்தால் கூட மற்றது பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி என்றால், மது அருந்தியவனுக்கு காமம் வரும். காமத்தினால் பிறர் பொருள் மீது ஆசைப்படுவான். அந்த பொருளினை அடைவதற்காக கொலை செய்வான். கொலையை மறைப்பதற்காக பொய் சொல்வான். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பஞ்சமா பாதகங்களையும் செய்வான். ஆகையால் இந்த 5 கொடிய விஷயங்களையும் ஒருவன் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நல் ஒழுக்கம், நல் அறிவு, புறங்கூறாமை, இன்சொல்லாடல், பொதுநல நோக்கம், உயிர் இரக்கம் போன்ற நல்ல குணங்களை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு தம்மால் முடிந்த உதவிகளையும் அனைத்து ஜீவர்களிடமும் அன்பும் நேசமும் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளலார் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. மேற்சொன்ன நல்ல குணங்களையும் ஜீவகாருண்யத்தையும் யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உபகார சக்தி துணையாயிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய பீடிப்பிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளுடன் எல்லா வளமும் நலமும் பெற்று சுற்றம் சூழ குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மேற்சொன்ன இந்த நல்ல செயல்களையே நீங்கள் பரிகாரமாக வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வ செழிப்புடன் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள். என்ன விவஸ்,
உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் 7397007352. சரி, இப்போ லைக் போடுற நேரம் வந்தாச்சு. அப்படியே ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.